போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் எங்கயா இருக்க? நீ தனியா அடிபடி சாவ போற? பாத்தியா அண்ணன் எங்கயா ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபிஃப்டி கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெறித்தனமான ஹைட் பிளேஸ் ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஹைட் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹைட் பிளேஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹைட் பிளேஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன அப்படின்னா, கிவ்வே என்ன கொடுக்க ஆரம்பிக்கல அப்படின்னா. ஸோ நான் என் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு இது சொன்னேன், என்னென்னா ரூம் மேட்ச் வச்சு அதில் வந்து ஒவ்வொருத்தரையாக நான் செலக்ட் பண்ணி ஜோசப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் இப்போ வந்து எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, என்னால் ரூம் மேட்சஸ் டெய்லி போட முடியல. ஒரு நிமிஷம், ஓகே. அதுக்கான காரணம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பிஸி, ஓகேவா? நான் வந்து டெய்லி ரொம்ப லேட்டாகுது வீட்டுக்கு வர்றதுக்கே, ஒர்க் முடிச்சுட்டு. ஸோ அதனால் என்னால் ரூம் மேட்சஸ் போட முடியல. ஸோ அதனால் நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா, ரேண்டம் கமெண்ட்ஸ் வச்சு எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ரேண்டம் கமெண்ட்ஸ் வச்சு எடுத்தால் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தெரில. ஸோ ஏன்னா ஒரு நிமிஷம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே கிடைக்கும். எப்படின்னா நான் ரேண்டமாக கமெண்ட் பிக்கரில் தூக்குவேன். பட் ஆனால் அதில் வந்து உங்களோட ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் அனுப்புவேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உங்களோட ஐடி கண்டிப்பாக வேணும். கோடா அதில் எப்படி அனுப்புகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கோடா ஷாப்னு ஒன்று உண்டு. ஸோ கோடா ஷாப் வச்சு உங்களுக்கு வந்து மினிமம் டாப்அப்னு ஒன்று உண்டு. ஸோ கோடா ஷாப்பில் மினிமம் டாப்அப் 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 ரூபாய்க்கு நான் டாப்அப் பண்ணேன். 40 ரூபாய் 50 ரூபாய் உண்டு. ஸோ அவ்வளோ நான் டாப்அப் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜோசப் கிடச்சிரும். ஸோ இப்படி நான் ஜோசப் கொடுத்து முடிச்சிடும் எல்லாருக்கும். ஸோ அப்புறம் அக்கௌண்ட் கிவ்வே அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அக்கௌண்ட் கிவ்வே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக ரூம் மேட்ச் வச்சே தான் ஆகணும். பட் அது வந்து என்றைக்காவது நாள், இன்றைக்கி கூட இன்றைக்கின்னு சொல்ல முடியாது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் லைவ் வருவேன். ஸோ லைவ் வர அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்காக நான் அக்கௌண்ட் கிவ்வேக்கு ஒரு லைவ் போடுவேன். அந்த லைவில் வின் பண்ணுங்கள், அக்கௌண்ட் தூக்கிட்டு போங்க. பட் அந்த அக்கௌண்ட் வந்து எப்படி சொல்கிறது, வாங்கிறதுக்கும் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இது தாங்க ப்ரோ, கிவ்வே தாங்க ப்ரோ அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பொறுமையாக கொடுக்கலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்னும் ஹைட் பிளேஸ் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக். ஐயோ மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து இன்ட்ரோ முன்னாடியே கொடுத்துருப்போம். இப்போ நம்ம ஹைட் பிளேஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ புதுசு புதுசாக ஹைட் பிளேஸ் வேணும்னு. ஸோ இது வந்து நானாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நான் ஏதோ ஒரு சேனலில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நிறைய பேர் ரீச் ஆகுமா அப்படின்னு தெரில. ஸோ நம்ம போட்டால் கொஞ்சம் பேர் ரீச் ஆகும், ஸோ நீங்கள் கொஞ்சம் பேர் பார்த்துக்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். ஸோ ஓகே, இங்கே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்கும். ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டான். ஸோ இது வந்து கிளாசிக் மேட்ச் தான். ரேங்க் மேட்ச்சில் போய் ஹைட் பிளேஸ் கண்டுபிடிக்கல பெரிய தைரியசாலிலாம் இல்லை. ஸோ கிளாசிக் மேட்ச் தான் போட்டோம். ஸோ கிளாசிக் மேட்ச்சில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமி வந்துட்டான். ஸோ நமக்கு 2 க்ளூவால் இருந்தால் தான் இந்த ஹைட் பிளேஸ்க்கு போக முடியும். ஸோ அதையும் நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன், பட் எப்படியோ ஏறிடுவேன், அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லுவேன். ஸோ கிளாசிக் மேட்ச் போட்டோம். ஸோ கிளாசிக் மேட்ச்சில் எனிமி வந்துட்டான். நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஸோ இது இந்த ஒன்று தான் போட முடியும், ஏன்னா என்னால் டைம் இல்லை பார்த்தீங்களா. ஸோ டைம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஸோ கரெக்டாக இந்த ஒரு வயசில் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். இந்த சுந்தர் பையன் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணான். ஸோ அந்த சுந்தரால் தான் நம்ம இன்றைக்கி ஹைட் பிளேஸ் போட்டோம். ஸோ அவன் குனிஞ்சா நான் ஏறினேன், அதனால தான் ஹைட் பிளேஸே ஒர்க் ஆச்சு. அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ உள்ள ஒரே ஒரு எனிமி இருந்தான். இந்த கில் யாருக்கு வருது அப்படிங்கிறது எனக்கு அவனுக்கும் பெரிய தகராறே வந்துச்சு. கடைசியில் 3 கில் எடுத்துட்டேன். ஸோ அந்த 3 கில் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத பாருங்கள். என்னென்னா அதில் நான் ஃபேக்ட்ரியில் மொத்தம் 2 கில் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2மே 3 கில் தான். அவன் கஷ்டப்பட்டு ஹெல்த் குறைச்சி வச்சுட்டு இருப்பான். நான் ஒரே ஷாட் 1 ஷாட் கில் தான். ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த மேட்சும். நம்ம வந்து மேட்ச் கேம் ப்ளே பார்க்க போலையே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட் பிளேஸ். இந்த ஹைட் பிளேஸ் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மேலே இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள். இப்போ ஒரே அடி தான் செத்தான், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ சுந்தர் வந்து பயங்கர காண்டாயிட்டான். காண்டாக்குறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ மேலே ஒரு டாப் கார்னரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டாப் கார்னரில் நம்ம போய் உட்கார போகிறோம். ஸோ அங்கே உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக எனிமி யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஹைட் பிளேஸ் தான் இது. ஸோ இந்த ஹைட் பிளேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஹைட் பிளேஸ் பார்க்கலாம். ஸோ இன்னொரு எனிமி வருவான். ஸோ என்ன, நான் கொண்டோம்னா ஒரு எனிமி. ஸோ அந்த எனிமி வந்து இங்கே ஒரு இது வச்சுருக்கான், அதாவது ஒருத்தனை கொண்டு வச்சுருக்கான். ஸோ அவன் நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் சுட்டாச்சு. நம்ம வந்து எப்படி அப்படின்னா, ஹைட் பிளேஸ் வந்து நானாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் ஒரு 4-5. பட் அது வந்து என்னால் எப்படி சொல்கிறது, வீடியோ பண்ண முடியல, ஏன்னா முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பழைய அப்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை போட்டால் அது வந்து ஒர்க் ஆகாது அப்படிம்பீங்க பாதி பேர். ஸோ அதனால் அதை வந்து எனக்கு போடுறதுக்கும் ஐடியா இல்லை. ஸோ நான் அதையும் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அருண் ப்ரோ, அருண் ப்ரோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஸோ அவர் சொன்னார், ப்ரோ நீ ஹைட் பிளேஸாக போடு ப்ரோ, ஹைட் பிளேஸ்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நான் இனிமேல் ஹைட் பிளேஸும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு டச் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். So idu patriya ungal karthugale keele abbi kottunga prachane illa. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மேலே ஏறி சோ இல்ல நம்மள்ட்ட ஒரு க்ளூ வால் தான் இருக்கு, எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும்? இன்னொரு க்ளூ வால் கண்டிப்பா வேணும். நான் சுந்தர்ட்ட அழுதுட்டு இருந்தேன், க்ளூ வால் மட்டும் கண்டுபிடிச்சதா அப்படினு. சோ அப்புறமா நாங்க வெளிய போய் பார்க்கலாம், வெளிய போய் இருந்தா இருக்கும்னு சொல்லி வெளிய போனோம். எப்படியோ கிடைச்சிருச்சு க்ளூ வால். சோ அந்த ரெண்டாவது க்ளூ வாலையும் வச்சு தான் மேலே ஏற முடியும். சோ இந்த ஹைட் பிளேஸ் நீங்க போறதுக்கு உங்களுக்கு என்னலாம் வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா 2 க்ளூ வால் வேணும். சோ 2 க்ளூ வாலையும் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கங்கறத பொறுத்து தான் நீங்க மேலே ஏறுவீங்களா இல்லனா பரலோகம் போவீங்களான்றது இருக்கு. ஸோ ஏன்னா லேசாக நீங்கள் கீழே விழுந்தாலும் சோலோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் ஒரு 50 கிட்டே வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் பார்த்து ஆடணும். அதுவும் கீழே எனிமி இருந்து நீங்கள் தேவையில்லாமல் கீழே குச்சிங்கன்னா செத்துருவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால் இருக்குது. ஸோ நமக்கு க்ளூவால் தான் வேணும். ஸோ 2வது க்ளூவால் கிடச்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாக போய் 2வது க்ளூவால் எடுத்து அவ்வளோதான் போட்டு. ஸோ 50K இருக்கீங்கப்பா, சத்தியமாக நம்பவே முடியல. ஸோ நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கதையை அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலனாலும் பாருங்கள், பிரச்சனை இல்லை. ஸோ ஹைட் பிளேஸ் பற்றி வரலாம். ஏன்டா இப்போ தனியாக பேசினேன் அப்படின்னா தெரில. ஸோ ஹைட் பிளேஸ்குள்ளே போகலாம். ஸோ மேலே தான் ஏறணும். ஏன் எத்தனை வாட்டி சோப் போடுறேன்னு தெரில. சரி பரவாயில்ல போடுவோம், ஏன் கேட்கப்பறம். அவ்வளோதான், ஒரு கில் வேறு லெவல். ஒரே ஒரு ஷாட்டு தான். சுந்தர்லாம் ரொம்ப அழுதுட்டான், ஐயோ பாவம் என்ன பண்ணுறது. ஸோ ஹைட் பிளேஸ் இங்கே தான் இருக்குது. 2 க்ளூ வால் வேணும். ஸோ நான் தப்பாக போட்டுட்டேன், ஓகேவா? ஸோ அது ஒன்று தான் மேட்ரு. நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னா என்னோடய நாய் நிற்கி பார்த்தீங்கன்னா கிருபா ஜக் டாக் நிற்கல. ஸோ அந்த டாக் நிற்கிற டபுள் அதில் தான் போடணும். ஸோ நான் கொஞ்சம் தப்பாக போட்டேன். நீங்கள் இந்த தவறை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. நான் போட்ட இடத்துல போட்டால் உங்களுக்கு என்ன மைனஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நான் போட்ட இடத்துல போட்டிங்கன்னா 2 பேர் இருந்தால் மட்டும் தான் அவங்களால் ஏற முடியும். பட் இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இந்த 2 கம்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் அவங்களால ஏற முடியும். ஸோ இந்த 2 கம்பியாக இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா சோலோவாக இருந்தாலும் நீங்கள் ஏறிடலாம். ஸோ அது ஒன்று தான் மேட்ரு. ஸோ இப்போ சுந்தர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அவன் தான் திடீர்னு யோசிப்பான். ஸோ நான் உட்கார நீ ஏறு அப்படின்னுவான், ஏறு அப்படின்னா. ஸோ நானும் போய் ஏறிட்டேன். ஸோ இப்படி ஏறினா மட்டும்தான் உங்களால் போக முடியும். ஏன்னா நான் க்ளூவால் கொஞ்சம் தப்பாக போட்டேன், பட் இருந்தாலும் நான் போயிட்டேன். அது ஒன்று தான் மேட்ரு. ஒரு ஜம்ப் அவ்வளோதான், கரெக்டாக போய் உட்காந்துருவீங்க. பட் நீங்கள் ஜம்ப் பண்ணல அப்படின்னா கீழே தான் விழுவீங்க, அது என்ன சொல்லிடுறேன். ஸோ கட அப்படின்னு ஓடி போய் எங்கே உட்காந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் போய் உட்காந்துருங்க. ஸோ இந்த ஹைட் பிளேஸ் உண்மையிலேயே சரியான ஹைட் பிளேஸு. ஸோ ரேங்க் மேட்ச்சில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சோலோ ரேங்க் மேட்ச்சில் நீங்கள் நான் சொன்ன இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி போட்டால் மட்டும் தான் போட முடியும். உட்காரு. ஸோ டூ ரேங்க் மேட்ச்சில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோடைய ஹெல்ப், அதாவது அவர் ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தால் மட்டும் தான் அவங்களால போட முடியும். ஏன் அப்படி சொல்லி நினைப்பீங்கன்னா நிறைய பேர் சண்டை வரும், நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன் அப்படின்னு. அது நீங்கள் ஒவ்வொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நாய் முன்னாடி நிற்கிது. ஸோ இங்கேருந்து நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்களா கிரானைட் லான்ச்சர் விட்டு அடிக்கிறான், நடக்க அவனுக்கு பெரிய சண்டை வந்துச்சு இந்த இடத்துல. ஸோ ஓகே, இதுதான் ஹைட் பிளேஸ். இந்த ஹைட் பிளேஸ்க்கு உங்களுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ ஹைட் பிளேஸ் இதே மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஹைட் பிளேஸ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன் அந்த பையனை, சுந்தர் பையனை. ஸோ அவனே எடுத்தான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம கிவ்வே பற்றி அப்பவும் பேசிட்டோம், இப்போவும் பேசலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் சொல்லிட்டேன் கிவ்வே கண்டிப்பாக என்னால் இப்படி தான் கொடுக்க முடியும்னு. ரேண்டம் கமெண்ட்ஸ். ஸோ ரேண்டம் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வாய்ப்பு. ஸோ ரேண்டம் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஐடி ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுற ஒருத்தருக்கு அடுத்த மாதம் லக்கியாக ரயில் பாஸ் கொடுத்தாலும் கொடுப்பேன், சொல்ல முடியாது. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு சில நாய்ங்க நேற்று கமெண்ட் பண்ணியிருந்துச்சு, என்ன அப்படின்னா, டேய் நான் சொல்கிற ஆப் வச்சு நீ மணி ஏர்ன் பண்ணுற, கிவ்வே கொடுக்க மாட்டேற அப்படின்னு. ஸோ அப்போ எவ்வளோ நாள் நீ வாங்கினது என்னது கிவ்வே தானே, வேறு எதுவும் இல்லைல்ல. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நான் எல்லாம் இருக்கிறது ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் வைத்தறிச்சல், அவன் ஒரு சேனல் வச்சுருக்கான், அது நான் சொல்லணும்ல. ஸோ அவன் ஒரு சேனல் வச்சுருக்கான், ஒரு காசும் லாய்க்கு இல்லை, சிஓசி ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கான். இந்த மாதிரி பைத்தியக்காரன் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு கெத்தாக ஃப்ரீ ஃபயர் ஸ்ட்ரீம் பண்ணிருக்க யூடியூபர்கிட்ட அவர் கமெண்ட் பண்ணுறாரு, உன்னை நான் சும்மா விட்டுருக்கேன் பார்த்துக்கோ, அமைதியாக இரு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹைட் பிளேஸ் பற்றி உங்கள் கற்றுக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.